ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜிதா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃபன் ஐட்டம் தாங்க. அனில் சேமியாவில் புளியோதரை மிக்ஸ் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து சரி செஞ்சு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. கொஞ்சம் கடலைப்பருப்பு. இதில் வேர்க்கடலை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவே அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இதோட ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் வந்து புளியோதரை மிக்ஸ் வந்து சேமியா வந்து பாதி பாக்கெட் தான் போட போகிறேன். அதனால 300 ml தண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு 600 ml தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் 300 ml மட்டும் எடுத்துருக்குறேன் பாதினால். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதில் நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/2 packet வந்து நான் இப்போ அதில் போட போகிறேன். பாருங்கள், பாதி போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து அந்த புளியோதரை மிக்ஸ் வச்சுருக்குறாங்க, அதுவும் நான் பாதி போட்டுக்கிறேன். இப்போ அவசரமாக எங்கேயும் கிளம்புறேன்னா ஒரு டக்குன்னு வந்து இது செஞ்சிடலாங்க. இதுலேயே அரிசி சேமியாவும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் இந்த மாதிரி தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து வடிகட்டிட்டு தேங்காய் பூவெல்லாம் போட்டு பலமாறிக்கலாம். தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. புளியோதரை வந்து ஓகே, புளிப்பாக நல்லா புளிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து லெமன் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லெமனும் பிடிச்சிருந்தது, அரிசி சேமியாவும் பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. பேச்சில் இருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுங்க. ஒரு அர்ஜெண்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ஓகே. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லெமன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரெண்டுமே செஞ்சுருக்கேன், இப்போ உங்களுக்கு ரெண்டையுமே காட்டுறேன். மாவெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் இது வந்து லெமனும் வச்சுருக்கிறேன், புளியோதரை மிக்ஸ் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.